ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்பி டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு ஃபேஸ்புக் மூலமாக எப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் என்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக காணக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணும் என்பதை. சரியா, முதல்ல வந்து உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைல்னு சொன்னால் உங்கள் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ப்ரொஃபைல் இங்கே இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்கு அப்புறம் க்ரியேட்டின் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும், அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே போஸ்ட், ஸ்டோரி, லைஃப், இவெண்ட், பேஜ், ஹெட் அப்படி நிறைய இருக்கும். அதில் இந்த பேஜன்ற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்புறம் உங்கள்கிட்ட உங்கள் பேஜுக்கு உள்ள நேமை கேட்பாங்க. இங்கே பேஜ் இன்ஃபர்மேஷன் பேஜ் க்ரியேட் பண்ணதுக்கு. ஸோ நான் இதில் என்பி டெக்னு அடிச்சுக்கோறேன். என்ன கேட்டகரி? அப்போ நான் இதில் டெக் இல்லை ஸ்டடீஸ் வர மாட்டேங்குது. அதில் உள்ள கேட்டகரியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எடியூகேஷன் என்று போட்டுக்கோறேன். போட்டுக்கொண்டு உங்களுக்குள்ள உங்கள் பேஜு கூட டிஸ்கிரிப்ஷன் உண்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணப்புறம் க்ரியேட் பேஜ் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் பேஜ் கொடுத்தப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் மீண்டும் உங்களுக்கு இதை சேவ் பண்ண சொல்லுவாங்க. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணப்புறம் உங்கள் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகினப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே வந்து இன்பாக்ஸ், மேனேஜ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்பி டெக்னு உங்களுக்கு உங்கள் பேஜ் க்ரியேட் ஆகிடும். இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமெண்டா அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் இங்கே மார்க்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க்கை கிளிக் பண்ணி சொன்னால் எடிட் ப்ரொஃபைல் பிக்சர் போய் அப்லோடுன்னு இருக்கும், அந்த அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ப்ரொஃபைலை பிக்சர் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, நிறைய டைம் எடுக்குது, நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து உங்கள் கவர் ஆர்ட் ஒன்று போடலாம். அதுக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ், சூஸ் ஃப்ரம் யுவர் வீடியோஸ். இதுக்கு உங்களுக்கு ஸ்லைட்ஸ் ஒன்றே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே அப்லோட் கொடுக்கலாம். அப்லோட் கொடுத்த ஒரு கவர் ஃபோட்டோவை உங்களுக்கு வேண்டிய மாதிரி இங்கே அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு உங்களுக்கு இன்வைட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா, அடுத்தது இதில் இப்போ கேட்டிருப்பாங்க அபவுட்னு சொல்லி. இதில் உங்களோட லொக்கேஷன், எடிட் டிஸ்கிரிப்ஷன், உங்களோட வெப்சைட், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸ், எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா, இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எங்களுக்கு என்பி டெக்கில் கவர் ஆர்ட் வந்துச்சு. சரியா, அதை மாதிரி அடுத்தது வந்து மெயினாக வந்து உங்கள் பேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் சர்ச் பண்ணக்கூடியதாக ஒரு வரணும்னு சொன்னால், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்பி டெக் இது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே க்ரியேட் யூசர் நேம் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே யூசர் நேமில் என்பி டெக்னு மாற்றிக்கோங்க. மாற்றி வரமாட்டேங்குது, சேர்த்து பார்க்கலாம். சரியா, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் பேஜ் வந்து என்பி டெக்னு யாராவது சர்ச் பண்ணால் உங்கள் பேஜ் வந்து அவசரமாக ஹைலைட் ஆகி காட்டும். சரியா, நான் ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன பேஜ் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் யுஎஸ் நேம். ஓகே, உங்கள் பேஜ் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை என்று சொல்கிறாங்க. அதுக்கு என்னண்டா காரணம்? இந்த ஆல்ரெடி இந்த பேரில் நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ நான் அதை மாற்றிக்கோறேன், அப்படி மாற்றி பார்க்கலாம். சரியா,
@nbtech அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். சரியா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் பேஜுக்குள்ளதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி எல்லாம் சேம் தான், உங்கள் ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக உங்கள் இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே காட்டும். நீங்கள் வந்து நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணு சொன்னால் உங்கள் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்பிடெக்னு வந்துடும். ஏன்னா வந்து இது உங்கள் ப்ரொஃபைல் உள்ளுக்கு இருக்கிற உங்கள் பேஜ். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணால் இதை பில்ட் பண்ணிக்கணும் போகலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இதே ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன மெத்தட் தான், ஈஸியாக பிடிச்சிக்கொள்ள முடியும். சரியா இதை ஃபாலோ பண்ணி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களோட எடுக்கேஷன், நீங்கள் சம்மந்தமாக வீடியோஸ் போடுறீங்கன்னு சொன்னால், உங்களோட அட்வென்ச்சரை பற்றி வீடியோஸ் போடுறீங்கன்னா, இது மூலமாக போட்டு இது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ள வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரியா அதை நான் மற்ற வீடியோவில் சொல்லித்தரேன். சிம்பிள் மெத்தட் தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.